வணக்கம் வணக்கம், திஸ் இஸ் க்ளோரி அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோவை பார்க்க போகிறோன்னா, ஏற்காடு பார்ட் டூ ப்ளாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி காலையிலேயே நாங்கள் கிளம்பி மார்னிங் டிஃபன் முடிச்சுட்டு நாங்கள் அந்த டே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ காலையில் கிளம்புறதுக்கு அப்பா கூட ஹெல்ப் பண்ணாங்க. இன்றைக்கி ரொம்ப ஃபன்னாக ஸ்டார்ட் ஆச்சு டேவே. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் ஹோட்டல் போயிட்டு சாப்பிட்டுட்டு அந்த டேவை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ இந்த வ்ளாகில் நான் உங்ககிட்ட முக்கியமாக ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்ச பிளேஸ் இது தான். ஏரோ பார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏரோப்ளேன் உள்ளே வச்சுருக்குறாங்க. அதில் ஜஸ்ட் நம்ம போய் உள்ளே போய் பார்த்துக்கலாம், உட்காந்துக்கலாம், ஃபோட்டோ எடுத்துக்கலாம், அவ்வளோதான் போல். அதுக்கு பெர் பர்சனுக்கு 200 ருபீஸ் அவங்க பே பண்ணுறதுக்கு கேட்டாங்க. ஸோ இது ரொம்பவே எனக்கு ஓகேவாக இல்லை இந்த விஷயம். ஸோ நான் இந்த பிளேஸுக்கு போகிறதுக்கு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன், பிகாஸ் அது ரொம்ப சின்ன ஏரோவாக இருந்தது அண்டு சீட்டிங் கூட அவ்வளோவா நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிறத கேள்விப்பட்டிருந்தோம். ஸோ அதனால் நாங்களும் போகலை. நீங்களும் யோசித்து இந்த பிளேஸுக்கு போகணுன்னா போங்க. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் வந்த பிளேஸ் வந்து ஸ்கை பார்க். ஸோ மேக்ஸிமம் டே டூ எங்களுக்கு இதில் தான் ஸ்பெண்ட் பண்ணோம். ஃபுல்லாகவே அவ்வளோ எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு விஷயங்கள் உள்ளே இருந்தது. நாங்கள் ஃபஸ்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது தான். 3D வியூ மாதிரி இருந்தது. ஸோ இதுக்குள்ளே ஹைட்னா பயம், ஃபயர்னா பயம், கடல்னா பயம், இந்த மாதிரி விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்களுக்கு பயம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த விஷயத்தில் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி உங்களுடைய பயத்தை ஓவர் கம் பண்ணலாம். நானும் எனக்கு ஹைட்னா பயம். ஸோ இதில் கொஞ்சம் த்ரில்லாகவே இருந்தது இந்த விஷயத்தை பார்க்குறதற்கு. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் பேர்ட்ஸ் இருக்கிற இடத்துக்கு போயிட்டோம். இங்கே பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு பிளேஸும் நம்ம பார்த்து முடிக்க முடிக்க அங்கே இருக்கிற ஸ்டாஃப் வந்து அதை மார்க் பண்ணிப்பாங்க. சாரி, இதுக்கு எவ்வளோ நம்ம ஃபீ பே பண்ணணும் அப்படின்றத நான் ஃபஸ்ட்டே சொல்லாமல் விட்டுட்டேன். இதுக்கு பார்த்திங்கன்னா பெர் பர்சன் நம்ம 1000 ருபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் வந்துட்டு நம்ம ஒன் டே ஃபுல்லாக நம்ம அந்த டிக்கெட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஊடால வெளியில் பிரேக் போயிட்டு இல்லை ஏதாச்சும் போயிட்டு வரணும் அப்படின்னு சொன்னால் நம்ம போயிட்டு அந்த டிக்கெட்டை வச்சு நம்ம திருப்பியும் உள்ளே வந்துக்கலாம். ஸோ ஒன் டே ஃபுல்லாக நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு 1000 ருபீஸ் அப்படின்னு சொன்னால், ஏன்னா உள்ளே இருக்கிற விஷயங்கள் அவ்வளோ இருக்குது எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு அப்படின்றப்போ இது ஒர்ஸ்ட்டு தான் நம்ம பே பண்ணுறது. நிறைய ஃபன்னான எலிமெண்ட்ஸ் கூட உள்ளே வச்சுருந்தாங்க. ஸோ இது அதில் ஒரு விஷயம். 360 வீடியோ பூத்தில் நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். நான், அம்மா, அக்கா எல்லாருமே இதில் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நீங்களே பாருங்கள். ஸோ இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு நாங்கள் ஸ்ட்ரைட்டாக நடந்து வரும்போது ஒருத்தர் பெரிய உருவமாக படுத்திருந்தார். பயங்கரமாக இருந்தது பார்க்கவே. நீங்களே பாருங்கள் அது எவ்வளோ பெரிய ஸ்டாச்சுவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப ரியலாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இது முடிச்சுட்டு நாங்கள் நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் ஸ்கை பார்க்கு இல்லை மெயினான இடத்துக்கு நாங்கள் போனோம். ஸோ அதுக்கு போகணுன்னா நம்ம இங்கேருந்து மேலே போனோம். அதுக்கு இப்படி ஒரு வே மாதிரி க்ரியேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இங்கேருந்து நாங்கள் மேலே இதில் தான் போனோம். ரொம்ப நல்லா இருந்தது எக்ஸ்பீரியன்ஸும் கூட. ஹைட் பயம் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ அந்த இதை வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோ த்ரில் இல்லை, ஏன்னா ரொம்ப ஹைட்டு கிடையாது, அதனால் கொஞ்சம் பயம் இல்லாமல் தான் இருந்தது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இதுக்கு மேலே ஒரு விஷயம் இருக்குது, அதுதான் கொஞ்சம் பயமாக இருந்தது. நான் சொல்கிறேன் என்னென்னு. ஸோ நான் சொன்ன பிளேஸ் இதுதான். ரொம்ப ரொம்ப பெரிய ஹைட்டாக உயரமாக இருந்தது இந்த பிளேஸ். இந்த கிளாஸில் நடக்கும்போதே இந்த கிளாஸ் கொஞ்சம் ஷேக் ஆகும், அப்போல்லாம் கொஞ்சம் பயமாக இருக்கும். அண்ட் அந்த ஸ்டெப்ஸு கூட நம்ம ஏறி தான் வரணும், லிஃப்ட் எதுவும் கிடையாது. ஸோ அப்போவும் அந்த ஸ்டெப்ஸு ஓரளவு ஏறலாம், இன்னும் கொஞ்சம் ஹைட்டுக்கு ஏறும்போது கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. ஹைட்டு ஃபியர் ஃபேஸ் பண்ணணும், நான் இதுலேருந்து ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த பிளேஸ்க்கு நீங்கள் விசிட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மட் ஹவுஸ் இருந்தது. இதுக்குள்ளே நாங்கள் போனப்போ இங்கே வந்து மாடெல்லாம் கட்டி போட்டிருப்பாங்களாம், பட் நாங்கள் போனப்போ இங்கே இல்லை, எதுவுமே இல்லை, ஒரு இடத்துல தான் கட்டி போட்டிருந்தாங்க. ஸோ இதை பார்க்கும்போது நல்லா இருந்தது. உள்ளக்க வெளியில் ஃபுல்லாக ஒரு மாதிரி ட்ரெடிஷ்னலாக பழைய காலத்து வீடு மாதிரி இருக்குது. உள்ளக்க போய் பார்த்தோன்னா அவங்க இதையே கொஞ்சம் இன்னோவேட்டிவாக அவங்க கட்டியிருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. பிளேஸ்க்கு வரும்போது கம்ஃபர்டபுளாக ஃபுட் வியர் பண்ணிட்டு வாங்க, ஏன்னா ரொம்ப நடக்கிறதுக்கு நிறைய இருக்கும், எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நிறையா இருக்கும்.
அண்ட் அட்வென்ச்சர்லாம் கூட இருக்குது, அதனால கம்ஃபர்டபுளாக உங்களோட ஃபுட்வேர் இருந்தது அப்படின்னு சொன்னால் இந்த பிளேஸை நீங்கள் சூப்பர்வாக எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் இங்கே வந்தப்போ அவங்களுக்கு தங்குறதுக்காக கட்டியிருக்க வீடை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த பிளேஸை சுற்றிலும் பார்த்தீங்கன்னா அவங்க யூஸ் பண்ணியிருந்த வெஹிக்கிள்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா அவங்க யூஸ் பண்ண வெப்பன்ஸ், போஸ்டர்ஸ், அப்புறம் அவங்களோட அவங்க இருந்தப்போ அவங்க லிவிங் ரூம், டைனிங் ரூம் அரேஞ்ச் பண்ணியிருந்த பிக்சர்ஸ் எல்லாம் அவங்க வச்சுருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அந்த காலத்தில் அவங்க யூஸ் பண்ண மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட், ரேடியோஸ், ஸ்டிச்சிங் மிஷின் இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தது. ஸோ நல்லா இருந்தது எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு. சில ஹேண்ட் ரைட்டிங்லாம் கூட போஸ்டல்ஸில் பார்க்க முடிஞ்சு, ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் இதுக்குள்ளேயே ஒரு ரூமில் வந்து இப்படி ஒரு செட்டப் பண்ணியிருந்தாங்க, 3D மாதிரி இருந்தது. நம்ம நிற்க தான் செய்கிறோம், பட் அது படுத்திருக்க மாதிரி தெரியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் லன்ச் பிரேக்குக்கு வெளியே வந்துட்டோம். ஸோ பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா வாட்டர் ஃப்ரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்தது, அங்கே தான் வந்திருந்தோம். பார்க்கிங் ஏரியாலாம் ஓகேவாக இருந்தது, நல்லா இருந்தது, கம்ஃபர்டபுளாக. பட் இதில் லன்ச் வந்து எங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை, பட் பசி ஓவர் அப்படின்றனால நாங்கள் கஷ்டப்பட்டு சாப்பிட்டோம். அண்ட் மணியும் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்றனால நாங்கள் 65 பிரியாணி சாப்பிட்டோம். அம்மா அப்பா மீல்ஸ் சாப்பிட்டாங்க, நானும் பட்டர் நானும் ட்ரை பண்ணியிருந்தோம். நான் நல்லா இருந்தது, என்ன பண்ணுறது பசிக்கு சாப்பிட்டு தானே ஆகணும் அப்படின்ற மாதிரி நாங்கள் சாப்பிட்டோம். ஸோ நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு பேசிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது என்ட்ரன்ஸ்லேயே இருக்கும், இது அப்பா அம்மாவும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலை, அதனால அவங்கள கூப்பிட்டு வந்திருந்தோம். இது ரோலர் மாதிரி இருக்கும், உள்ளே டாடாட்டா கொஞ்சம் தலை சுத்துற மாதிரி இருக்கும், அதனால அவங்கள சாப்பிட்டது உள்ளக்க கூப்பிட்டு போய் வம்பழுத்துட்டு இருந்தோம். ஸோ நெக்ஸ்ட் ஆஃப்டர்நூனுக்கு மேலே ஃபுல்லாக நாங்கள் அட்வென்ச்சர்ஸ் தான் நாங்கள் பண்ணியிருந்தோம். ரொம்ப நல்லா இருந்தது, த்ரில்லிங்காக இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு பயமாக தான் இருந்தது, அங்கே இருந்த ஸ்டாஃப் எல்லாம் கொஞ்சம் அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே சொன்னாங்க இப்படி தான் இருக்கும், அதனால் பயப்படாதீங்கன்னு சொல்லிட்டு. அண்ட் ஃப்ரெண்ட்லியாக கூட நம்மளை கைட் பண்ணாங்க. ஸோ எல்லாமே சேஃபாக இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட்டு ரெண்டு அட்வென்ச்சர்ஸ்க்கு நம்ம கூட வந்தவங்க நம்மளை பார்க்கலாம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எங்கே போகிறோன்றது அவங்களுக்கே தெரியாது. அந்த மாதிரி கொஞ்சம் தூரத்தில் இருந்தது. ஸோ அங்கே இருக்க ஸ்டாஃப் நமக்கு கைட் பண்ணுறனால நமக்கு கொஞ்சம் பயம் இல்லாமல் தான் இருந்தது. அந்த இது நாங்கள் ஃபோட்டோ தான் எடுக்க முடிஞ்சது, கூட யாரும் இல்லாததுனால. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளக்கே ஒரு ஸ்டால் இருந்தது, உள்ளக்க ஹேண்ட்மேட் திங்ஸ்லாம் இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்ட்ரெயிட்டாக போனோன்னா கிராஸில் வந்து கர்விங்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க, நிறைய அனிமல்ஸ் வச்சுருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்தது அதுவும் பார்க்குறதுக்கு. ஸோ ஃபைனலி வி ஆர் டன், எல்லா பிளேஸஸுமே நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம். நான் ஒரே ஒரு பிளேஸ் மட்டும் போகலை, கோஸ்ட் ரூம்னு சொல்லிட்டு, அது ரொம்ப போகிறதுக்கே ரொம்ப பயமாக இருந்தது, அவ்வளோ சவுண்ட் எஃபெக்டோடு இருந்தது, அதனால் நான் போகலை. அக்கா எக்ஸ்ப்ளோர் பண்ணால் பயமாக இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தா, பட் நான் போகவே இல்லை அந்த சவுண்டு கேட்டுட்டு. டின்னர் முடிச்சுட்டு நாங்கள் ஃபயர் கேம்பை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ப்ரைவேட்டாக எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. ப்ரைவேட்டாக ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அவ்வளோதான். அன்றைக்கி நாங்கள் நைட்டு தூங்கிட்டு காலையில் எழும்பி நாங்கள் கிளம்பிட்டோம் ஊருக்கு. ஒரு 8 மணி போல் நாங்கள் எழுந்திருப்போம், கிளம்புறதுக்கு 9 மணி ஆகிடுச்சு. வர வழியிலேயே நிறையா தோட்டம் இருந்தது. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா கிரேப்ஸ் தான் நிறையா வச்சுருந்தாங்க. ஸோ அங்கே இருக்கிறவங்களே கூட வெளியில் அவங்களுக்கு விற்கிறதுக்கு வச்சுருந்தாங்க. நாங்கள் அங்கேருந்து ஒரு பாட்டிகிட்ட நாங்கள் வாங்குறதுக்கு கார்னு பாட்டி வாங்கிட்டு இருந்தோம். ரொம்ப நல்லா இருந்தது, கூட டேஸ்ட்டுமே நல்லா இருந்தது, ஃப்ரெஷ்ஷாக இருந்தது சாப்பிட்றதுக்கு. ஸோ எஸ், இந்த மாதிரி சேல் பண்ணுறவங்ககிட்ட நம்ம நிச்சயமாக வாங்கலாம். உண்மையான ப்ரைஸ் அவங்கக்கிட்ட இருந்து, அவங்களுக்கு நம்மக்கிட்ட இருந்து காசு டைரெக்டாக போகிறது அவங்களுக்கு ஒரு ப்ளஸ் தான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் ரிட்டர்ன் ஆகும்போது ஏதேன் கார்டன் சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்தது, அங்கே தான் நாங்கள் லன்ச் முடித்தோம். 2 நாளாக இருந்தாலும் நம்ம சாப்பாடை மறுபடியும் சாப்பிட்ற ரொம்ப நாள் கழித்து சாப்பிட்ற மாதிரி இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது டேஸ்ட். நீங்கள் இந்த சைடு போனீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். ஸோ எஸ், அவ்வளோதான் இந்த வீடியோட ஏற்காடு விலாக் எண்ட் ஆகுது. உங்கள் எல்லாத்தையும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென், டேக் கேர், பை பாய்.